நாடு முழுவதும் அதிரடியாக களமிறங்கும் ராணுவம். இன்று முதல் எரிபொருள் விலையில் மாற்றம். பானின் விலை குறைக்கப்பட்டது, வெளியாகியுள்ள அறிவிப்பு. அரசே இதய பிரச்சனையை உண்டாக்குமா, வெளியானது அதிர்ச்சி தகவல். மீண்டும் ஆரம்பமானதா எரிவாயு தட்டுப்பாடு. நாடளாவிய ரீதியில் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தலை தடுக்கவும் அதில் ஈடுபட்டவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ராணுவத்தினர் ஈடுபட்டுள்ளனர். ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் விக்கம் லியனைக்கு வழங்கிய பணிப்புரைக்கமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ராணுவத்தின் புலனாய்வு பிரிவினரால் வழங்கப்பட்ட தகவலுக்கமைய காவல்துறையினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினரால் சுமார் 6 மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப்பொருள் ஒரு மாதத்திற்குள் கைப்பற்றப்பட்டுள்ளன. அதற்கமைய கஞ்சா, ஹெரோயின், ஐஸ், கஞ்சா, சிகரெட், கசிப்பு, கோடா உள்ளிட்ட பல போதைப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட போதைப்பொருட்களில் கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள கேரள கஞ்சாவும் காணப்பட்டுள்ளது. போதைப் பொருட்களுடன் 31 சந்தேக நபர்களை கைது செய்த ராணுவத்தினர் காவல்துறையினரிடம் கையளித்துள்ளனர். எரிபொருள் விலைச்சூத்திரத்தின் பிரகாரம் இன்றைய தினம் அல்லது நாளைய தினம் எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒவ்வொரு மாதமும் 2 தடவைகள் எரிபொருள் விலையில் மாற்றங்களை அறிவிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசகர ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார். அதன்படி ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி மற்றும் 15ஆம் தேதிகளில் எரிபொருட்களின் விலையில் மாற்றங்களை அறிவிப்பதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருந்தார். அத்துடன் எரிபொருள் விலைச்சூத்திரத்தின் பிரகாரம் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்நிலையிலேயே எரிபொருள் விலையில் இன்று அல்லது நாளை மாற்றம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் இதன்படி எரிபொருள் விலையை குறைப்பு வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 450 கிராம் நிறையுடைய பானின் விலை 10 ரூபாயால் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஏனைய பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகளும் 10 ரூபாயினால் குறைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த விலை குறைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதிகளவிலான வெள்ளியரிசி சாப்பிடுவதால் இதயம் சம்பந்தமான மற்றும் உடல் சம்பந்தமான நோய்களை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகின்றது. இதுபோன்று சுத்திகரிக்கப்பட்ட தானியங்கள் சாப்பிடுவது இதயத்திற்கு பல ஆரோக்கிய சீர்கேடுகளை ஏற்படுத்தும் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர். அரிசி சார்ந்த உணவுகளை அதிகளவில் உண்பவர்கள் அதனை உண்ணும் அளவை கட்டுப்படுத்த வேண்டியது மிகவும் அவசியம். இல்லாவிட்டால் பல ஜூதநல பிரச்சனைகள் ஏற்படும் என்று கூறப்படுகின்றது. பொதுவாக சர்க்கரை இதயத்திற்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று கூறப்பட்டு வருகின்றது. சர்க்கரை எவ்வளவு ஆபத்தை விளைவிக்கின்றதோ அதிகளவு அரிசியும் ஏற்படுத்தும் என்று கூறப்படுகின்றது. அதிகப்படியான செயற்கையான இனிப்பு, சுவையூட்டப்பட்ட தின்பாண்டங்கள் மற்றும் அரிசி உணவுகள் சாப்பிடுபவர்கள் அடிக்கடி இதய ஆரோக்கியத்தை பரிசோதித்துக் கொள்வது மிகவும் நல்லது என்று மருத்துவர்கள் கூறியுள்ளனர். எரிவாயு தட்டுப்பாடு தொடர்பில் சில ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகள் பொய்யானவை எனவும், லிட்ரோ எரிவாயு நிறுவனம் வழமை போன்று கையிருப்பை சந்தைக்கு வெளிப்படுத்தியதாகவும் நிறுவனத்தின் தலைவர் முதித பிரிஸ் தெரிவித்துள்ளார். லிட்ரோ எரிவாயு நிறுவனம் என்ற முறையில் நாங்கள் வழக்கம் போல் பங்குகளை சந்தைக்கு வெளியிடுகின்றோம். லிட்ரோ கேஸ் நிறுவனத்தின் போதுமான அளவு இருப்பு உள்ளது, எனவே எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் என்று கூட நாங்கள் கருதவில்லை. போதுமான அளவு எரிவாயு கையிருப்பு இருப்பதாகவும் போதுமான அளவு இருப்புகள் வெளியிடுகின்றோம் எனவும் பொறுப்புடன் கூறும். எரிவாயு தட்டுப்பாடு பற்றி எங்களுக்கு தெரியாது. சில சமயங்களில் யாரோ ஒருவர் உருவாக்கிய வதந்தியா என்று எனக்கு தெரியாது. அதாவது சில டீலர்களிடம் செல்லும் போது அங்கு கேஸ் இல்லையென்றால் தட்டுப்பாடு என்ற விளக்கம் தருவது தெரியவில்லை. தொடர்ந்தும் நாம் எரிவாயுவை வெளியிடுகின்றோம். எனவே அவர்கள் கற்பனை பற்றாக்குறை பற்றி பேசுகின்றார்களா என்று எனக்கு தெரியவில்லை. இல்லையெனில் கேஸ் தட்டுப்பாடு ஏற்படுவதாக வெளிவரும் செய்தியை ஏற்க முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் எரிவாயு தட்டுப்பாடு குறித்து சில ஊடகங்களிடம் வெளியிட்ட செய்திக்கு பதிலளிக்க போதே லிட்ரோ கேஸ் நிறுவனத்தின் தலைவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார். நாடு முழுவதும் அதிரடியாக களமிறங்கும் ராணுவம். இன்று முதல் எரிபொருள் விலையில் மாற்றம். பானின் விலை குறைக்கப்பட்டது, வெளியாகியுள்ள அறிவிப்பு. அரசே இதய பிரச்சனையை உண்டாக்குமா, வெளியானது அதிர்ச்சி தகவல். மீண்டும் ஆரம்பமானதா எரிவாயு தட்டுப்பாடு.